கடந்த 2 வருடங்களே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச நிறைய பேரை நம்ம இழந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் விவேக் சார், பாண்டு சார், அப்புறம் நெல்லை சிவா, சித்ரா, வடிவேல் பாலாஜி அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் இப்போவும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரபல நடிகருடைய மனைவி, அவங்களும் ஒரு நடிகை தான், அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய 42 வயசில் இப்போ நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, பிரபல நடிகர் ரவிச்சந்திரனுடைய மருமகள் தான். இவருடைய மகன் ஹம்சவர்தன் கூட ஒரு நடிகர் தான். ஸோ ஹம்சவர்தனுடைய மனைவி தான் பார்த்திங்கன்னா சாந்தி. இவங்க தான் பார்த்திங்கன்னா 42 வயசில் இப்போ உயிரிழந்திருக்காங்க. காதலிக்க நேரமில்லை, நான், ஊமை விழிகள் அப்படிங்கிற 100க்கும் மேற்பட்ட படங்களை பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காரு. இவருடைய மகன் ஹம்சவர்தனும் கூட பார்த்திங்கன்னா மானசீக காதல், வடுகம்பட்டி மாப்பிள்ளை, புன்னகை தேசம் அப்படின்னு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இவங்களுடைய மனைவி தான் பார்த்திங்கன்னா சாந்தி. இவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். இவங்க கூட பார்த்திங்கன்னா பூமணி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு முகம் அப்படிங்கிற நம்ம கார்த்திக் சாருடைய படத்தில் கூட இவங்க ஹீரோனாக நடிச்சிருக்காங்க. கடந்த 1 மாதமாகவே பார்த்திங்கன்னா சாந்தி இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அந்த நிலையில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு தான் இப்போ இவங்க உயிரிழந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா 2 மகன்களும் 1 மகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ போராடி இருக்காங்க, ஆனாலுமே அவங்களால காப்பாற்ற முடியல. மூச்சு விடுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சிகிச்சை பலனின்றி சாந்தி உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம் பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. சோசியல் மீடியாக்கள்லேயும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் தயவு செஞ்சு எல்லாருமே சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் தங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிறைய வீடியோக்களையும் போட்டு வராங்க. அந்த வகையில் நம்ம சிவகார்த்திகேயன், பார்த்திபன், கவுண்டமணி, நாசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு எல்லா மக்களுமே ரொம்பவே சேஃபாக இருங்க, யாருமே தனக்கு இந்த நோய் வந்துடாது அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையே இருந்துடாதீங்க. யாருக்கு வேணால் இந்த நோய் தொற்று பாதிப்பு ஏற்படலாம். அதனால் உங்கள் ஒருத்தருக்கு வந்தாலுமே உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. எங்காவது வெளியே போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டபுள் மாஸ்க் போட்டு போங்க, சானிடைசர் பயன்படுத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வீடியோஸை இப்போ சோசியல் மீடியா பக்கத்தில் போட்டு வராங்க. நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். நாங்களும் கூட சாந்தி அவங்களுடைய குடும்பத்திற்கு எங்கள் தமிழ்க்ரௌட் சேனல் சார்பாக எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட தமிழ்க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.